வணக்கம். இந்த வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, டிசைன் போட்டு முடிக்க போகிறோம். டிசைன் போட்டு முடிச்சுட்டு கட்டை வந்து உள்ளுக்கு போ பண்ணுவோம். அதாவது பிளாங்க் கட்டையை போ பண்ணுற ஓட்ட போகிறதுக்கு பேர் தான் போ. போனால் இங்கிட்டு இந்த வந்து பாருங்க, இப்போ இது பிளாங்காக இருக்குது. ஓகே, இது வந்து பிளாங்காக இருக்குது. ஓகே, இது இந்த உங்கள் ஓட்டை போடுறதுக்கு பேர் தான் போ. அந்த ஓட்டை போட்டது வந்து கட்டையை பொடுசாக்குறதுக்கு பேர் இந்த போ கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபினிஷிங் வந்து முடிச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு அடுத்த இதில் காட்டுறேன். இப்போ கட்டை வந்து வெளியே டிசைன் போட்டு முடித்தாச்சு. ஸோ கட்டை வெளியே வேலை முடித்தாச்சு, அன்சைம் பேப்பர் போடல. ஸோ வந்து இப்போ உள்ளுக்கு வந்து நம்ம ஓட்டை போ பண்ண போகிறோம். இப்போ வந்து கட்டை வந்து உள்ளுக்கு வந்து போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன்னா பாருங்கள், இந்த இது உள்ளுக்கு ஓட்டை போடுறோம், இதுக்கு பேர் தான் போ. முத காமிச்ச பார்த்தீங்களா, பிளாங்காக இருந்துச்சு, அதுக்கு பேர் போ இல்லை. இப்போ இந்த கட்டை வந்து பாருங்கள், இந்த வாய் இது வந்து இப்போ 10 mm கொடுத்துருக்கோம். இந்த 10 mm வந்து 3 mm 4 mm வந்து கிரைண்டர் போட்டு கிரைண்டர் சேமிப்பு போட்டு பொடுசாக்குறதுக்கு பேர் வந்து போ இல்லை. அதுக்கு வந்து கிரைண்டிங் தான். கட்டை வந்து உள்ளுக்கு போ பண்ணி முடித்தாச்சு. இது வந்து தண்டு வந்து மிச்சம் இருக்குது பாலிஷ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதோட வந்து கட்டை வன்னிஸ் எல்லாம் பண்ணின பிறகு தோல் முட்டி டெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுறேன். உள்ளுக்கு வந்து போ பண்ணி கட்டை வந்து இன்றைக்கி வந்து ஃபினிஷிங் வந்து முடித்தாச்சு. சேம் பேப்பர் போட்டு ஃபினிஷிங் வந்து முடித்தாச்சு. முடித்தனால இப்போ வந்து கட்டை வந்து இறக்கி உள்ளுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்து வந்து வானிஸ்க்கு வந்து ரெடி ஆகிடும். ஒரு சின்ன பையனுக்கு உரிமை செய்கிறோன்னு மிஷினில் வச்சுருந்தோம், மிஷினில் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து அது இப்போ வந்து வேலை முடித்தாச்சு. ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால வந்து வார்னிஷ் பண்ணுறது வந்து நம்மளால் வீடியோ பண்ண முடியல. ஓகே, இதில் பார்த்திங்க சொன்னால் நார்மலாக எல்லா கட்டையிலையும் வந்து நம்ம வந்து இதில் ஸ்டேனிசில் பிளேட் தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து ஸ்டேனிசில் பிளேட் வேணால் எனக்கு கயிறு போடுங்கன்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இதில் கயிறு வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து வேலை முடித்தாச்சு. ஃபுல்லாக வந்து வேலை முடித்தாச்சு. இப்போ தோல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சின்ன பையனோட சிட்டு உரிமை வந்து ரெடி ஆச்சு.
இப்போ அப்பா வந்து சிட்டு உரிமைக்கு தோல் பூட்டிக்கிட்டு இருக்காங்க. தோல் எல்லாம் பூட்டி முடிச்சு மையெல்லாம் போட்டு அப்புறம் சிட்டு உரிமை டெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிட்டு உரிமை எல்லாம் பூட்டி முடிஞ்சிடுச்சு. இந்த மிஷினில் இருந்த உரிமை வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, செஞ்சு முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபைனல் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த உரிமை. ஃபைனல் டெஸ்ட் பண்ணி ஜாமான் வந்து பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் சிங்கப்பூருக்கு. இப்போ வந்து இது ஃபைனல் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து டெலியாஸ்கில் எழுபத்திரெண்டு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை முக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். Yeah.
ஓ 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